ஸ்ரீ வித்யாதீர்த்தா ஃபவுண்டேஷன் வழங்கும் பக்தி நம்மை புனிதமாக்கும். ஸ்ரீ சிங்கேரி சாரதா பீடத்தின் 35வது ஜெகத்குரு சங்கராச்சாரியாள் ஸ்ரீ ஸ்ரீ அபினவ வித்யாதீர்த்த மகாஸ்வாமிகள் வழங்கிய அருளுரை. இந்த அருளுரையை ஜெகத்குரு 1982 சென்னைக்கு விஜயம் செய்த பொழுது அருளியது. ஸ்ரீ வித்யாதீர்த்தா ஃபவுண்டேஷன் ஜெகத்குரு ஸ்ரீ அபினவ வித்யாதீர்த்த மகாஸ்வாமிகளின் 92வது ஜெயந்தி மகோத்சவத்தில் இந்த சீடியை அவர்களின் பொற்பாத கமரங்களில் சமர்ப்பித்து மகிழ்ச்சியுடன் வெளியிடுகிறது. ஜேயாத்ரிவேதிவ்யசக்ஷுஷே ஸ்ரேயப்ராப்தி நிமித்தாய நமஸ்வமார்த்ததாரிணே நமாமி யாமினீயநாத மேகாலங்கத குந்தலாம் பவானிம் பவசந்தாப நிர்வாபண சுதானதி. நாம் வந்து எத்தனையோ நல்ல காரியங்கள் செய்வோம், செய்வதற்கு பலம் அழியாமல் இருந்து அந்த கர்ணவிரியை தப்பா நினைச்சு விடுவோம். நாம் செய்யறதுல என்ன தவறுதல் ஒன்று பார்க்க மாட்டோம். அந்த செய்த கர்மத்தை விஷயத்துல அசத்தியம் மட்டும் உண்டாக்கி கொள்வோம். முதல்ல சத்தியாக தான் வேலை செய்தான், ஆனால் அபேட்சித்த பலம் கிடைக்கவில்லை. அப்ப என்ன செய்ய வேண்டியது? வயது மறந்து கொடுத்தான், ஆனால் இவனுக்கு அந்த மறந்தனால பலம் மட்டும் கிடைக்கவில்லை. அப்ப என்ன சொல்லுவனா, இந்த வைத்தியர் உபயோகம் இல்லை, வைத்தியர் உபயோகம் இல்லையா, வைத்தியர் சொன்ன மாதிரி நீ நடந்து கொள்ளவில்லையா என்று கேட்டா, வைத்தியர் சொன்னது அவளும் கவனம் வைத்து கேட்கவே இல்லை. கேட்டாலும் கூட நடந்து கொள்வது சக்தி இல்லை. அதனால வைத்தியர் கொடுத்த மருந்து சாப்பிட்டான், அப்புறம் இவன் இஷ்டம் போலவே இருந்தா பலம் கிடைக்கவில்லை. வைத்தியன் நல்லவன் அல்ல, தீர்மானத்தை முன்னிட்டான். பச்சம் ஔஷத சேவாச்சு கிரியே ஏன ரோஜனம் ஆரோக்கிய சித்தில் துஷ்டாசியா நான்கு கர்மலாந்தார். பச்சம் ஔஷதம் ரெண்டு சேர்ந்தா அது பலக்காரியாகும். அபச்சமா இருந்து நாம் ஔஷதம் மட்டும் சேவனை பண்ணினா இன்னும் வியாதி ஜாஸ்தி ஆனாலும் கூட விசேஷம் இல்லை. அதனாலே நாம் முதல் நாம் நடந்து கொண்டிருக்கிற முறையீடு நன்றாக விமர்சி செய்து அப்புறம் சாஸ்திரம் பிரயோஜனங்களை சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். அப்படி இல்லை, எந்த ஒரு காரியம் செய்ததா இருந்தாலும் கூட லோகத்தில் ஒரு புண்ணிய காரியம் செய்ததா இருந்தால் ஒரு புண்ணிய வாச்சனம்னு உடனே செய்வியரசு தத்ராரோ ஸ்தலசுத்தியர்த்தம். முதல் நாம் உட்கார்ற இடம் சுத்தமா என்னவோ உண்டோ இல்லைன்னு பார்க்கணும். என்ன நகல நல்லா அது தொலைச்சி வச்சிருக்கலாம், என்றால் தொலைச்சி வச்சிருக்கலாம். துஷ்ட சக்திகள் பூதப்பேத்தாரிகள் அப்புறம் யாரு அந்த இடத்துல உட்காரத்துக்கு யோகிட்டு இல்லாததோ அவர் சம்பர்க்கத்தினால் உண்டாக்கப்பட்ட தோஷங்கள் எல்லாம் எத்தனையோ இருக்கு. அதெல்லாம் நிவர்த்தியான பிறகு அந்த ஸ்தலம் வந்து சுத்தமாச்சு. சுத்தமான இடத்துல உட்கார்ந்து செய்தா அவ பலன் கட்டு. அதுக்காக புண்ணியா வாச்சனம் ஒரு காரியம் செய்யும். அதே மாதிரி அநேகம் பேர்
பகவத் தியானம் எல்லாம் பண்ணுவார். பகவத் தியானம் பண்ணும் போது எப்படி பண்ணுற மாதிரி நியமம் இல்லை, யாரோ என்னமோ சொல்லிக் கொடுத்தா அந்த மாதிரி செய்தான். அது யாரும் செய்ய வரல, பலவும் செய்ய வரல, அதனால தியானம் இதெல்லாம் ஒப்பி வரவில்லை அந்த தள்ளி கொடுத்தான். பகவத்பாதர்கள் எடுத்து சொல்லுவார் சிவானந்த லகரியில, பக்தோ பக்தி குணாவிரதே புதமுதா பூர்ணே பிரசன்னேமன கும்பே சாம்ப தவாங்கி பல்லவயம் சம்ஸ்தாப்த சங்கத் பலம் சத்வம் மந்திரபுரீரன் நிஜசரீர ஆகார சுத்தியும் வகன் புண்ணியாம் பிரகட்டீகரோபிச்சரன் கல்யாணம் ஆபாரியன். கல்யாணம் ஆபாரியன்னு ரிச்சரம் புண்ணியாம் பிரகட்டீகரோபி மங்களாபிலாஷியா இருந்து அந்த மங்களத்தை நாம் பெற்றுக்கொண்டதுக்கு ஆசைப்பட்டவனாய் வந்து நான் புண்ணியாக்கிரமும் அனுஷ்டானம் பண்ணுவேன். என்ன பக்தோ பக்தி குணாவத்தேன்னா பக்தர் தான் எல்லாரும், பகவான் பக்தி உண்டு. பக்தி நாள் எப்படி இருக்க வேண்டால் சாத்தஸ்தின் பரதப்பிரேம ரூபான், எல்லாருக்கும் பகவான பிரேமை இருக்கும். இது வரல என்றார், இது அவருடைய காரியம் ஆகிற வரல பகவான பிரேமை இருக்கும். காரியமானக்கிறே உபாத்தியாச்ச வித்யாச்ச காரியாந்தே அப்பிரயோஜிக்காக என்றார் பகவானும் அதை ஒற்றி சொல்றார். ஏதோ நாம் வேண்டுக் கொள்வோம், அது நடக்கிற வரல போய் பகவான் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டே இருப்போம். அதனால பிறகு கோவிலுக்கு போறது விட்டாச்சு அதல்ல. பகவான பிரேம எப்படி இருக்கணும் என்றால் சாத்தஸ்தன் பரம பிரேம ரூபா. லோகத்தில் நாம் ஏதோ விஷயங்களை பிரேம வைக்கிறோம், ஆனால் அந்த பிரேம் எதுவும் கூட திரும்ப நிற்கிறதே அல்ல. ஏனென்றால் இன்னைக்கு சில வயசுல பையன் ரொம்ப பிரியன், கொஞ்சம் வயசாச்சு அவன் என்னமோ சில கேட்கிறான், அப்பாவுக்கு கொடுக்கறது இஷ்டம் இல்லை, சரி அவன் விடமாட்டான், ரெண்டு பேருக்கு சண்டை. எப்படி ஏற்பட்ட சண்டைனால் அப்பா முகம் மகன் பார்க்க மாட்டேன்னு சொல்ற, மகன் முகம் அப்பா பார்க்க மாட்டேன்னு சொல்றான். என்ன காரணம் என்றால் பரம பிரேமம் வந்தது வேற எங்கேயும் கிடையாது, இருந்தால் ஒரே விஷயத்திலே சொன்னார் பகவத் பாதர். ஆத்மாக்கிய வஸ்துன்னா ஆத்மா இருக்கிறாரே இவன் மட்டும் இன்னைக்கு பரம பிரேமாஸ்தனம் பண்ணார். இனி எந்த விஷயத்துல பிரேமம் இருந்தாலும் கூட இந்த ஆத்மாவுக்காக அங்கு பிரேமம் இருக்குமே தவிர சொதா எங்கு பிரேமம் கிடையாது. நாம் வந்து புத்த மித்திராளிகள் விஷயத்துல பிரேம செய்வோம், பெரியதாக என்றால் அவர்னால எனக்கு சந்தோஷம் எஸ்மாத் துக்கஞ்ச யாவத் பவதி கழுதல் ஸ்தாவரேவ அப்பிரியத்தம் எஸ்மாத் யாவத் பிரியம் சாத் ஏ குல விஷயத்த ஸ்தாவரத்தின் பிரியத்தம் எஸ்மாத் துக்கஞ்ச யாவது ஸ்தாவரேவ அப்பிரியத்தம் தேகஸ்தின் சர்வ காலேஸ்தி உபயோகி கதா பெற்றோருக்கு பேசினால் பிரேயா பெற்றியோவா சர்வதேவா பிரே ஆத்மாக்கிய வஸ்து சொன்னார். ஆத்மாக்கிய வஸ்து உண்டே இல்லை, அப்படி யாருக்கு யாரு வேண்டாம் இருந்தாலும் கூட தனக்கு தான் வேண்டாம் எங்கேயாவது உண்டா, அவன் எவ்வளவு கெட்டவனா இருக்கலாம் தனக்குத்தான் தான் நல்லவன், அது வந்து கெட்டவன் தான் நினைக்கவே மாட்டான். சொல்லு யார் இந்த மாதிரி நினைச்சு கொள்ள போறோம், எனக்கு நான் சரியாவே இருக்குன்னு சொல்லுவான். இது மனுஷன் சொல்லலாம், ஆனால் இந்த ஆத்மா இவன் இருக்கிறானோ இவன் எங்கே இருந்து வந்தானோ அவனுதான் மூலம். அது யாரு? பரமசிவன். பரமசிவனே இந்த ஜீவரூபமாக சொல்லிக் கொண்டிருக்கிறான். அதனால நீ உன் விஷயத்தில் எப்பேற்பட்ட ஒரு பிரேமை வைத்துக் கொண்டிருக்கோ அதே மாதிரி பிரேம் பகவான் விட்டு கொடுத்தார். சாத்தஸ்தின் பரம பிரேம ரூபா, நாம் எல்லோரும் விட்டு போவோம், தன்னையும் தான் விட்டு போட்டான் எங்கேயாவது உண்டோ? கதவே கிடையாது. யாரும் ஆத்மஹத்தியை பண்ணிக் கொள்வரே, ஆத்மஹத்தியை எதுக்காக பண்ணிக் கொள்வான்? தான் சுகமா இருக்கணும்னு நினைக்கிறதா ஆத்மஹத்தியை பண்ணிக் கொள்வான், தான் கட்டுப்பண்ண பண்றதுக்காக யாரும் ஆத்மஹத்தியை பண்ணிக் கொள்வாரா? என்ன அர்த்தமாச்சு? இருக்கு தான் சுகமா இருக்கிறதுக்குன்றதுக்காக சரீரத்தாவே விழுத்து தயாராயிருக்கான் அர்த்தம். சரீரம் கூட விழுத்து தயாராயிருக்கான் சரிக்கா தன்னுடைய சுகத்துக்காக. அந்த மாதிரி பிரேம இருக்கிறது ஆத்மாவில உண்டு, சாமானியமான பாவலனும் உண்டு. ஆனால் அப்படி ஏற்பட்ட பிரேமை வந்து பகவானை வந்துட்டு ஆனா பரமத்துவம் தான்,
என்னைக்கு அந்த பிரேரணை போகக்கூடாது. அது மட்டும் இல்ல, பகவானுக்கு மேல எனக்கு பிரீத்திகரமா எடுக்கப்பட்ட வஸ்துவே கிடையாது. ஒரு பிரேமை ஏற்பட்டா அது பக்தின்னு சொல்லப்படுவதா? அப்படி ஏற்பட்டா பக்தி யாருக்கு உண்டோ அவன் வாஸ்தவிகமான உண்மையான பக்தன். இல்லாத போனால் நசபக்தணிக்கு நான் பகவானுக்கு தாசன் சொன்னா இப்படி இருக்கணும். இல்லாத போனால் வியாபாரி ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கிறதுல சாமான கொடுத்து கொண்டிருப்பான். அப்புறம் ரூபாய் இல்ல சாமானும் இல்லைன்னு ஒன்றும் இல்லை. முன்னூறு ரூபாய் உனக்கு எனவே சாமான் எனக்கு முடிஞ்சு போச்சு. அப்படி இருக்கக்கூடாது. பக்தி குணாவதே முதகுதா பொண்ணே பிரசன்னேமன கும்பே ஒரு விசேஷங்கள் சொல்லி மனசுக்கு ஒரு விசேஷம் சொல்லியிருக்கிறார். நாம் என்ன காது என்ன காரியம் பொண்ணுவோம் மந்திரங்களை எல்லாம் சொல்லுவோம் இப்ப எப்படி இருக்கிறோம் என்றால் மனசு பக்தி குணாவதே என்ன அந்த பகவான் பக்தின்ற எது உண்டோ அதே ஒரு நூலுக்கு சொன்னார். நான் வந்து இந்த புண்ணியவாசம் பண்ணும்போது கலசம் வைக்கிறோம். அந்த கலசத்துக்கு நூல்ல ஒரு சொத்து போடுவோம். அந்த மாதிரி இந்த மனசுன்றதே ஒரு கலசம் வந்தார். இந்த கலசம் எப்படி இருக்கும் என்றால் பக்தி குணாவிருத்தே பகவான அபரிமிதமான பிரேமை என்ற ஒரு நூல் உண்டு. அந்த நூல்ல அந்த மனசுன்ற கலசத்தை சுத்து போட்டுக்கொண்டிருந்தார். லோகத்தில் வெற்றியான ஒரு சூன்யமான கலசம் வச்சு யாரும் கூட புண்ணிய ஆகாசம் சொல்ல செய்ய மாட்டார். ஆனால் அநேகம் பேர் தெரியாது. சுவாமி வந்தா பொண்ணு கும்ப கொடுக்கணும்னு குறைஞ்சு தோஷம் மேல தலையை வச்சிருப்பார் தேக்கையை வச்சிருப்பார். நாங்கள் பவிச்ச தொட்டு விடுவோம். அப்புறம் கொண்டு போய் வைக்கிற காலத்தில் பார்த்தால் அரிசோனி அதுல தண்ணீர் இருந்திருக்கணும் இல்ல அரிசியோ ஏதாவது செய்யும். முக்கியமாக தண்ணிக்கு சமஸ்கிருதம் அமர்த்தம் பேசும். அதனால சொன்னதா முதலாவதா போல் நெய் இல்லை. நான் என்ன செய்வோம் அதுல சுபமாக இருக்கப்பட்ட தீர்த்தத்தை ருப்பி அப்புறம் அந்த காலத்தை ஸ்தாபனம் பண்ணுவோம். சூன்யமான காலத்தை யாரும் ஸ்தாபனம் பண்ண மாட்டோம். இங்க வந்து முதலாவதா போல் நேர் அசந்துஷ்டம் திஜோஷ்ட சந்துஷ்ட பார்த்தி வர்த்தா மனுஷருக்கு முக்கியமா இருக்க வேண்டிய சந்தோஷம். கோடி ரூபாய் இருக்கலாம் இல்லை சாமானிய வாழ்க்கை நடத்துறது வேண்டிய பொருள் மட்டும் இருக்கலாம். சந்தோஷம் என்று ஒண்ணு இல்லாது இருந்தால் கோடி ரூபாய் இருந்து பிரயோஜனமே இருக்கு. எத்தனை பேர் பெரிய ஐஸ்வர்யசாலிகள் கடலை விழுந்து தானே விட்டு வாழ்கள். ஏனென்றால் சந்தோஷம் எதிரே ஒண்ணு சந்தோஷம் எதிரே ஆனால் எப்படி ஏற்பட்டவா தெரிஞ்ச ஜீவனமாக கொண்டு நிறுத்த உண்டு. அவன் யாருக்கும் உபதவியும் இல்லாமல் தன் வாழ்க்கை பொறுத்து நடத்தி விடுவான்னு நான் பார்க்கணும். அதனால சொன்னார் அசந்தோஷம் திஜோ நஷ்டா. அதுவும் கூட நீ வந்து பகவத் கைங்கரியத்துக்காக இந்த செடியை ஏற்படணும். அதனால சேஷ் அடையணும்னு இருந்தானால் அது திஜனுக்கு இருக்க வேண்டியது அவசியம். அதனால சொல்லுவான் திஜா நஷ்டான் சந்தோஷம் இல்லாத இருந்தார். ஏனென்றால் எந்த காரியம் அவனால் செய்யவே முடியாது. சந்தோஷம் இருக்கப்பட்டவன் எந்த காரியமும் செய்வன். அசந்தோஷம் இருக்கப்பட்டவன் எந்த காரியம் எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த மனசே நிற்காது. மனசு நிற்காது இருந்தால் கீர்த்தனம் கிடையாது, ஒரு தியானம் கிடையாது, ஒரு சிந்தனம் கிடையாது, ஒன்றும் இல்லை. அதனால சொன்னாரு முழுவதா போனே சந்தோஷம் என்ற ஒரு தண்ணியை மனசுல போட்டு நீ ருபி வச்சுடும். பிரசன்னே என்ன அப்படி இருந்தால் பிரசன்னம் என்ன ஏதோ மனசுலே அநேக விதமான யோசனைகள் எல்லாம் இருந்தால் அப்போ சந்தோஷம் இருக்கலாம். பிரசன்னே என்ன சொல்லுவோம் தான் என்னவோப்பா நான் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்க மனசு பிரசன்னமாகவே இல்லாதுன்னு ஒரு விஷயம் தலையில் ஏறமாட்டேன்றது இல்ல. பிரசன்னம் என்ன விஷயாந்தர சஞ்சார ராகித்யம் என்ன பகவத் சிந்தனம் பண்ண வேண்டியது உட்கார்ந்து போது ஆயிரத்தி விஷயங்களை சிந்தனை பண்ணி கொண்டு இருந்தால் பிரசன்னமா இருக்க மாட்டேன். அப்பிரசன்னம் தானே பிரசன்னே மனக்கும்பே என்றார்.
மனசுன்றதே ஒரு கும்பமாயிரம். சாமான்யமான வைதிகமான போக்கம் புண்ணிய அர்த்தத்தா இருந்தா அது மேலே தேங்காயிருக்கும். இங்க எப்படிதான் அதே மாதிரி தெளிவு வைக்கிறோம், மாம் தெளிவு வைக்கிறது. இங்க என்ன தெளிவு வைக்கிறேன்னா சாம்ப தவாங்கு கல்லவழிதான். அந்த மனசுல வந்து எது பிரதிபலிக்க வேண்டியது என்றால் பகவானுட பாதாரம் இந்த துவயம் என்றார். கிழ வந்து தாவர திருஷ்டாந்தம் எந்த மாதிரி பாடத்துக்கு கொடுப்பாரோ அது தெளிவு திருஷ்டாந்தமும் கொடுக்கணும். அதனால சொல்ல தெளிவு போல இருக்கப்பட்ட உன்னுடைய பாதாரவிந்தம் எது உண்டோ அதே தெளி அந்த தெளிவு மனசில் வைத்திருக்கிறேன்னு சொன்னார். மனசில் வச்சு விடுவதுனால் பாதாரவிந்தும் காணும் மனசும் காணும். எப்படி வைக்கிறீர்கள்? மனசு உண்டு நிச்சயம், அது ஏதோ சிந்தனை பண்ணணும் நிச்சயம். அதை வந்து அழகான சுப்பிரமாக இருக்கப்பட்ட ஜெகத்தஞ்சமாக இருக்கப்பட்ட பகவானுடைய பாதாரவிந்தத்தை சிந்தனை பண்ணினால் அது அந்த மனசு மேல வச்ச மாதிரி தான். வேறு தனியா கையில எடுத்து வைக்க வேண்டியதில்லை. மனசுல விஷயங்கள் வைக்க வேண்டியதுதான் அதோட சிந்தனம். சுரூப சிந்தனம் அழகா வந்தது. ஆனா அதே பாதாரவிந்தம் வந்து சாம்பத வாங்கிற பல்லாளர்களும் சம்ஸ்தாக்க சந்திப்பலம் என்றார். அதுக்கு மேல என்ன பலம் என்றார்? ஞானம்ன்றதே ஒரு பலம். நாம் இப்பவும் எங்க ஆராதிக்கிறோம் என்றால் பகவான் வந்து எங்களுக்கு சொல்ப ஞானத்தை கொடுக்கணும். அதனால நாம் சேஷ் அடையணும்னு ஒரே ஒரு சிந்தனை. வேற சொர்க்கமோ அதுக்கு மேல இருக்கப்பட்ட எந்த லோகமோ எங்க போட்டு போனாலும் கூட பூராவர்த்தி உண்டா. ஆனால் ஆத்ம ஜானம் யார் சம்பாதிக்கிறாரோ அவனுக்கு பூராவர்த்தியிலே நசபுதரா வசதி என்னார். அதனாலே அந்த ஞானரூபமாக இருக்கப்பட்ட பலனை வேறு வச்சு விடுவோம் என்றார். சர்வோபரி இருக்கப்பட்டது அது நான் வைக்க வேண்டியதில்லை. தானாகவும் உட்கார்ந்து கொடுக்கும். எப்போ சத்துவம் மந்திர புதியிலேன்னு நந்தா சகாத்வம். நான் வந்து இப்போ ஜீவேஸ்வரருக்கு வேறு திருஷ்டி வச்சு கொண்டிருக்கலாம். பரமாத்ம சிந்தனை காலத்தில் பூஜை காலத்திலும் கூட தேவோ தேவாலய புரோக்தா தீவோ தேவ சனாதனா தெய்யர் அஜான ஜென்மாலும் சோகம் பானையிலும் பூஜையை தந்தார். பகவான் பூஜை பண்ணும் போது சோகம் பானையிலும் பூஜையை தந்தார். அது நிர்கோ பரபிரம்ம விஷயமானாலும் சரி, சிவன சாகாரமாக இருக்கப்பட்ட பரமேஸ்வர விஷயமானாலும் சரி, நிர்காந்த சிறுவனை சொல்வோம் என்றார். நிர்கோண சுரூபமானால் தஜித்தமாக ஜீவனே இல்லை, அதனால் உண்ணாடுவார். சிவன் சாகாரமாக இருக்கப்பட்ட ரூபம் சிந்திக்கும் போது எப்படி சோகம் பாவையான பூஜை எடுத்து அப்படி இருந்தால் நாம சொல்லி தலைமையை போட்டு விடுறதா? சோகம் பாவையான பூஜை சொன்னா ஞான் உன்னை நீ எப்படி ஆராதனை பண்ணிக் கொள்ளையோ அதே மாதிரி பகவானோட ஆராதனை பண்ணிவிடும். என்ன என்ன மாதிரி சில பேர் பகவான் ஏகம் பண்ண வரும் பாத்திரத்தை இருக்கு அப்படியே கொண்டு வந்து வச்சு நியோகம் பண்ணுவார். அந்த அடுப்பில் வச்சு அடுப்பு கட்டு மேல வச்சிருக்கப்பட்டு அப்படியே கொண்டு வந்து எழுதியம் பண்ண வேண்டாம். அது சூடா இருக்கிறதா ஆறி போயிருக்கிறதா பார்க்க மாட்டார். நீ சாப்பிடுறா ஏ சுழல் நீ சொல்லுவாங்க, நான் சாப்பிடுறா என்றால் சுடு, பகவானுக்கு நியோகம் பண்ணுறா என்றால் சொல்லுவே. அண்ணா பகவான் அச்சேத்தன உள்ள ஒரு மனசுல ஒரு பாவம் ஒன்னு வச்சு கொண்டிருக்கிறது. என்ன சிவலிங்கம் வச்சு கொண்டிருக்கான், சிவலிங்கத்தை சுடுறது எனக்கு சக்தி இல்லை, என்னுடைய நாக்கா சுடும். அதனால பகவானுக்கு நல்ல சுடா இருக்கப்பட்டது கூட நிவேதம் பண்ணி விடலாம். தப்பு நாம் தொட்டு பார்த்து நாம் சாப்பிடுறதுக்கு யோக்கியமா இருக்கப்பட்ட நிலைமையில் உண்டா பார்த்து நிவேதம் பண்ணணுமே தவிர அது சூடா இருக்கிறதோ அதனால் எல்லா ஆயுதங்களும் நாம் சாப்பிட்றதுக்கு அயோக்கியமா இருக்கப்பட்டதோ நிவேத்தியம் வச்சா நிவேத்தியம் ஆகும் போது அப்போ அந்த திருவிழா பௌதி ஸ்ரத்தா நீஹாம்சா ஸ்வபாவஜா அப்படி சொல்லியிருக்காங்க. தாமசி தாமசமா இருக்கப்பட்டவன் சத்தியான நான் பூஜை பண்ணின மாதிரி ஆயிடும். அப்படி ஆகக்கூடாது. அதனாலே பகவானுக்கு பூஜை பண்ணும் போதும் நான் வந்து பகவானுக்கு
திவ்ய கந்தம் சாப்பிடாதுன்னு சொல்லுவோம். அது திவ்ய கந்தம் சாப்பிட்டு சொன்ன காலத்துல கந்தமும் அப்படியே இருக்கணும். அந்த சந்தன கட்டியோ இத்தனை நாள் கட்டியோ என்னமோ சும்மா வெறும் மண்ணு தண்ணி போட்டு கலக்கி வச்ச மாதிரி இருக்கும். அது கொண்டு போய் பகவான் தலைவர் பூசினா என்ன பிரயோஜனம்? அது பார்த்தா நாமும் கூட கொஞ்சம் ஆக்ரானம் பண்றது யுத்தமா இருக்கிற மாதிரி இருக்கணும். சில நேரங்களில் பகவான மூர்த்தி வச்சுக்கொண்டு இருப்பார், அது மேல எண்ணெய் போட்டுக்கொண்டே இருப்பான், அது மேலே அபிஷேகம் பண்ணுவான், அது தேச்சுவா கொண்டு கொடுப்பான். ஆனா கையில வச்சுக்கொண்டா கையெல்லாம் சாப்பிடுறது மனசு வராது. பகவான் அப்படி வைக்கலாமா? நாம் நல்ல ஸ்நானம் பண்ணுவோம், சுத்தமா வச்சுக்கொள்வோம், அதே மாதிரி பகவான் அந்த மாதிரி வச்சுக்கொண்டு வேண்டாமா? அந்த யோசனையே வருது. பகவான் வைக்கிற வழியே சொல்லுவேன், சோகம் பாவியன பூஜையிட்டிருந்தார். அந்த நிர்குண நிராகாரமா இருக்கிறத சிந்திக்கும் போது ரெண்டு ஒன்றோடு வேர் புத்தி கிடையாது, ஒரே புத்தி. இங்க எப்படி என்றால் இந்த மூர்த்தியும் கூட என் போல சைத்தன்யம் உள்ளது. இதுக்கு ஏதாவது நான் சேவை செய்ய வேண்டும் என்றால் நான் எந்த மாதிரி விரும்புகிறோம் அதே மாதிரி சேவை செய்யணும். அதை விட்டு பகவானுக்கு இருந்தால் எப்படி ஏற்பட்டதாவது நைவேத்தியம் பண்ணலாம். தேங்காய் வச்சு நைவேத்தியம் பண்ணுவேன், தேங்காய் வச்சது எப்பயும் பார்க்கவே மாட்டேன். அது அழகே போயிருக்கலாம், செய்ய இருக்கலாம், ரெண்டும் பார்க்கவே மாட்டேன். பார்த்து பிரசாதம் கொடுக்கும் போது தான் பார்ப்பேன். எதனா நான் ஐயோ அழகே போயிருப்பா, தேங்காய் பகவான் நைவேத்தியம் பண்ணினது பார்க்கக்கூடாத முதல்ல. அதனால சத்தியம் மந்திர முடியவில்லைன்னு என்ன ஒண்ணுமே சோகம் அடமன் நிற்கும் நிராகாரத்து. இது என்ன என்றால் பகவானே நீ கேட்கும் சுருதியா இருக்கப்பட்டோம், அதே மாதிரி உனக்கு சேவை செய்த அந்த பாவத்து மந்த முறையீடு நிஜசெய்தி ராகான சுத்தியும் வகன் வந்தார். நூலத்திலே புண்ணிய ஆவாசனை செய்தால் இடத்தின் சுத்தி வந்தது சொல்லுவோம். இங்கு எந்த இடத்துக்கு சுத்தி வர வேண்டும் என்றால் நிஜசெய்தி ராகான சுத்தியும் வகன். இந்த சரீரம் பண்றதே ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு சுத்தி அந்த மாதிரி வரும். புண்ணியாகம் பிரகதியக்கணும் பிரச்சனை கல்யாணம் ஆபாது என்ன இந்த மாதிரி நான் பக்தியுடன் பிரசன்னமான மனசோடுவராய் பகவான் பாதாரவிந்தத்தை சிந்தனம் பண்ணி ஞானமே அது மேல் கழிக்க வேண்டிய பலமர தீர்மானமாக நான் வைத்து கொண்டு பகவானுக்கு சைத்தன்யம் உண்டு, அவருடைய ஆராதனை நிச்சயமா நிச்சயமா பலன் கிடைக்கும் அந்த ஒரு பாவம் இருந்து நாம் கர்மம் ஏதாவது செய்தால் அப்போ அது வந்து புண்ணியத்துக்கு அபரம் நிறத்தின கர்மம் மாதிரியா? அது எல்லாம் இருந்தால் அதேசக்கார இதானம் அபாத்திய பெச்சடியை தேர்ந்த மாதிரி அதேசக்காலம் அபவித்திரமான காலம் அப்படி ஏற்பட்ட இடத்துல எந்த கர்மம் செய்தால் எந்த பலம் வரும் ஒன்றும் கிடையாது. அதனாலே பகவத்பாதர் வந்து நீ ஏதாவது நல்ல கர்மம் செய்ததா இருந்தா ஒரு சரீர சுத்தி செய்திருக்கும். எப்படி சரீர சுத்தி என்றால் இந்த மாதிரி இருந்தார். அதே மாதிரி அவர் உடைத்த சொல்லுவார், நாம் வந்து ஏதாவது ஒரு சிரமம் வந்தா யார் யாரும் ஒத்துக்க போவோம், என்னென்னமோ உங்களுக்கு வேண்டுகோள் எல்லாம் இங்க தோண்டிக் கொள்வோம். அது என்ன கருத்து என்றால் பொய் சரி சிவதாதர் எஸ்மோட் அபியர்த்திதானா இத்தர மனசரந்தோ தரிசேன் தோர்த்தி முத்ரா சாமச்சரண காத்தையே துர்கம் துர்து காமா கரக மனசராக காமதேனும் ஸ்திராயாம் என்றார். காமதேனும் இருக்கும், ஆனால் காமதேனு கிட்ட போய் பால் கழிக்க வேண்டியதில்லை. இன்னைக்கு பால் வேணும் அது சொன்னால் பால் கழிக்கும், இன்னைக்கு இன்னொரு பொருள் வேணும்னா கழிக்கும். ஆனால் இந்த அசுரனுக்கு தெரியவே தெரியாது. என்ன சொல்லுவாங்க, காமதேனு வேண்டாலும் கூட அது கிட்ட போய் பிரார்த்தனை பண்றதுக்கே மனசு வரல. என்ன செய்தார்னா கரக மனசராக அவர் கல்வி இருந்தார், அதுக்கு பால் கிடைக்கிறது போனாங்க. அந்த மாதிரி பயசரி சிவதாசர் எஸ்மன் அபியர்த்திதானா பரமசிவன் வந்து சகல அதிர்ஷ்ட பிரதாகமாக இருந்து வழிபடுகிற காலத்தில் ஏதாவது கஷ்டம் வந்தால் பரமசிவனத்தில் போய் பிரார்த்தனை பண்ணக்கூடாதா? அது விட்டுதான் யாரோ அவர் லோகத்தில் இருக்கப்பட்டவரோ அத்தா சுத்தமாக இருக்கப்பட்ட பேட்டமோ பிசாசமோ பூதமோ அதுக்கெல்லாம் உபாசனை பண்ணி அதனால பல முறை மீட்டு ஆராதிச்சான். அந்த ஆராய்ச்சிக்கப்பட்ட மூர்த்தி கலம் கொடுக்கும், கொடுக்கவே இல்லை கடைசியில் இல்லை சாப்பிட்டு. அதனால சொல்லுவேன், நீச்சமான உபாசனை செய்தால் கடைசியில் நல்லதில்லை.
தற்காலம் ஏதோ நல்லது நல்லது ஆனா மாதிரி தோணும் சொல்லுவோம். அதனாலே பகவானை ஆராதிக்கணும் சொல்லுவார். அதை வச்சு பகவான் சங்கர் பகவத்பாதர் சொல்லுவார், யோகக்ஷேம துரந்தரஸ்யா சகல ஸ்ரேயப்பதோத்யோகினா துஷ்டாதிஷ்ட மதோபதேசகத்தினா பாக்கியாந்தர வியாசனா சர்வஜ்ஞஸ்ய தயாகரஸ்ய பௌரக்கியம் ஏன் கவியம்மையா செம்போக்தும் பரமாந்தரங்க இருக்கு சித்தேஸ்வரான் என்ன அந்த ஜனையில என்ன பாவம் இருக்குன்னு தான் எனக்கு அந்தரங்கமான ஒரு மனுஷன் இருக்கிறான் அவனுக்கிட்டு நான் எது சொல்லிக் கொண்டாலும் சரியாயிடும். யாரு ஏதோ நண்பரோ இல்ல பந்துவோ இல்ல ஒரு அதிகாரியோ அவன் எனக்கு அந்தரங்கமா இருக்கப்பட்ட மனுஷன். அவன் இவங்க சொன்னதெல்லாம் ஏற்றுக்கொண்டு நல்ல செய்வான்னு ஒரு அபிமானம். ஆனால் அவனுக்கு இவனுக்கு இருக்கிற மாதிரி எவரும் துன்பங்கள் உண்டுன்னு கேட்டால் அது இவன் பார்க்கவே மாட்டான். வியாதிஸ்தனா இருக்கப்பட்ட வைத்தியன் இன்னும் நோயாளிக்கு வைத்தியமே சரி கொண்டிருக்கிறான். நானும் இதே வேலையிலே ரொம்ப நாளை கட்டுப்படுத்திருக்கேன், நான் சாப்பிட்ட மருந்து உனக்கும் கொடுக்குறேன். நீ வந்து சாப்பிட்ட என்ன ஆச்சுன்னா எனக்கு ஒன்றும் பலம் வரல, உனக்கு ஏதாவது பலம் வருவான்னு பார்க்கிறேன். வந்து வராது இருந்தா ரெண்டு பேருக்கும் ஒரே தீர்மானம் கடைசியில் போயிடும். அந்த மாதிரி இருக்கிற வாழ்க்கிட்ட நான் போய் என்ன பிரார்த்தனை செய்யுது, மனுஷன் யார் அடிச்சு கொண்டாலும் கூட இதே அளவில் இருக்கப்பட்டவன் தான். அதனால சொல்லுவார் யோகக்ஷேம துரந்தரஸ்யா, பகவான் எப்படிப்பட்டவன் தான், யோகக்ஷேமம் ரெண்டு தரக்கூடிய யோகம் என்ன என்ன க்ஷேமம் என்ன என்ன தான். புரிஷா இடம் சேர்ந்தால் யோகம் அனுப்பிச்சு இருக்கிறவன் போய் காப்பாற்றிக் கொண்டவன் தான் க்ஷேமம் அனுப்பிச்சு. அதனால புரிஷாவுக்கும் ஏதாவது வேண்டும் என்றால் நீ இருக்கிறது நல்லதாக காப்பாற்றிக் கொள்ள வேண்டியிருந்தால் யோகக்ஷேம துரந்தரஸ்யா அனுஞ்சா சிந்தையின் ஏஜனா பரிபாசை ஏஷாம் நித்யாபயுக்தானா யோகக்ஷேமம் வாரியம் அரிசியில் பிரச்சனை செய்திருக்கிறார். அப்படியேப்பட்ட யோகக்ஷேமம் தரக்கூடிய சாமர்த்திய உள்ளவனா இருக்கும் போது அவரை விட்டு நீங்க யாருக்கு போய் சும்மா யாச்சகம் பண்ணுங்க என்ன சகல ஸ்ரேயப்பதோத்யோகினா சாமர்த்தியம் இருக்கலாம், சில பேருக்கு மனசே யாருக்காவது உதவி போய் செய்யக்கூடிய சாமர்த்தியம் உண்டோ உதவி செய்யணும் மட்டும் கிடையாது, என் மனசே இல்லை. சகல ஸ்ரேயப்பதோத்யோகினார் சகல விதமான சேஷம் கொடுக்கிறதே வேலையா வைத்துக் கொண்டிருக்கிறான். யாராவது வந்து கேட்பாரா, யாராவது லட்சுமி உண்டாயதிலே அவர்கள் நான் அனுகிரகம் பொண்ணு முடிவாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான். அப்படி ஏற்பட்டவனா இருக்கிறதுனாலே நீயே பயப்படுவேன். திருஷ்டாதிஷ்ட மதோபதேசக்கிறது நான் நான் வந்து லோகத்தில் யாராவது நல்ல வார்த்தை சொல்றதா இருந்தால் அவர் அனுபவிச்சிருக்கப்பட்டது இது லோகத்தில் பார்த்திருக்கப்பட்டது என்று சொல்லலாம். சொர்க்கமண்டா என்ன யாரு கேட்டான், நான் பார்த்ததில்லை. அல்ல தூரத்துவம் பண்ணா சொர்க்கம் கிடைக்குமா, சொர்க்கம் பார்த்துருந்தா தூரத்துவம் பண்ணி சொர்க்கம் வருமோ இல்லை சொல்லலாம், சொர்க்கமே பார்த்ததில்லை. அதனால தூரத்துவம் சொர்க்கம் கொடுக்குமோ கொடுக்காதோ அதுவும் தெரியாது. இந்த மாதிரி நான் சொல்லலாம் தெரியவரா, ஏதாவது இந்த கர்மம் செய்தால் இந்த பலம் உண்டு அது லோகிக்கு வாய்க்கப்பட்ட மனுஷன் யாராவது சொல்ல முடியுமோ, சொல்ல முடியாது. அதான் உபயோகப்பட்டவங்களா துஷ்டாதிஷ்ட மதோபதேசத்தை நான் வந்தார். அதிர்ஷ்டமோ துஷ்டமோ எப்படி ஏற்பட்டது இருந்தாலும் கூட உனக்கு அதை உபதேசம் செய்யக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவன் என்றார். வேறும் பகவான் உபதேசித்தான். இதுல என்ன ஒன்று புத்திரகா புத்திரேஷ்டியா இதேதான், நீ புத்திரகாவா இருந்தா புத்திரகா வேஷ்டின் உண்டு அது நிஷை கழிக்கும்னு சொன்னார். நான் வந்து லோகத்தை தீர்மானம் பண்ண முடியாது, இல்லை சொல்றதா இருந்தால் இதுவே சொல்லதாமோ இதேதா அது ஒரு வாக்கியம் சொன்னார். இந்த மாதிரி லௌகிக்கமோ அலௌகிக்கமோ எப்பேற்பட்ட ஒரு சுகம் உண்டோ சாதனம் உண்டோ அதை நன்றாக உபதேசக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவன் அவன். எல்லாரும் சரி நான் பகவான் எதிர்ப்பு பார்க்கவே கிடையாது, அவன் எங்கே இருக்கிறாரோ என்னமோ நான் பிரார்த்தனை பண்ணுவோம் அவன் தேவையோ இல்லை. நான் போய் யாராவது எடுத்துட்டு போய் அவன் இருக்கிற இடத்துல போய் கேட்கணும் அவனுக்கு எங்கே தெரியாது என்றால் பாக்கியாந்தர் யாத்திரா எங்கேயும் ஓட வேண்டியதில்லை. இல்லை ஓடுறதுக்கு உள்ளே இருக்கப்பட்ட நம்பிக்கை இல்லையோ இங்க அவன் திருமண மனசு வரலையோ கோயிலையாக பாக்கியாந்தர் யாத்தனா பாக்கியத்திலும் அவன் இருக்கிறான், ஒரு அந்த கணத்திலும் அவன் இருக்கிறான். அது மட்டுமல்ல சர்வஜ்ஞஸ்த தயாகரஸ்யா எல்லாம் இருந்தாலும் கூட அவனுக்கு தைரியம் இல்லைன்னா கட்டப்பட்டு கொண்டிருக்கிறத பார்ப்போம். ஏதோ குழந்தைகள் நாய் போய் கொண்டதை கல் போடுவோம் இருக்காண்ணா, அது சத்தம் போடுவா இல்லையான்னு ஒரு தமாஷா இருக்கு. சத்தம் போட்டா எனக்கு கல் அது பட்டுதுன்னு தீர்த்தான். தயாகரஸ்யா அது அவத்து அப்படி இருந்த காலத்திலே
எல்லாம் எங்கிட்ட போய் சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடுங்க வேண்டாம். இந்த அந்தரங்கமா இருக்கப்பட்ட ஆலயமானால் போய் அவர்கிட்ட கிஞ்சி சபையின் கேட்டு என்னுடைய சட்டம் இப்படி ஒன்று சொல்ல வேண்டியது, எனக்கு ஒண்ணு சொல்ல வேண்டியது இல்லையா? கிம் வேறு செய்யும் மயா, நான் என்ன அங்கு போய் தெரியப்படுத்திக் கொள்ள வேண்டியது? ஆனால் செம்போத்தம் பரவாந்தரங்க இதுமே, இந்த அந்தரங்கம் இருக்கிறாரே இதெல்லாம் தாற்காலிகமானவர். இந்த அந்தரங்கமா இருக்கப்பட்ட நாளைக்கு பகிரங்கம் ஆயிடுவான் சுலபமா. அவனுக்கு எதுவும் என்னால கிடைக்க வேண்டிய கிடைக்கிறேன்னு பயந்தோம். அப்புறம் எங்களை துக்கத்தில் மாற்றிவிடும் பகவான பரமான் தருங்க. நவே பக்த பழச்சி பக்தனா இருக்கப்பட்டவன் என்னைக்கும் கூட கெட்டு போக மாட்டான். அதனால பரம அந்தரங்கம் அவனுக்கு மேல அந்தரங்கம் ஆப்தன் பிள்ளை கிடையாது. அவன் சர்வஜன், நீ சொல்லிக் கொள்ள வேண்டியது இல்லை. நீ அவன் பரம அந்தரங்கம் ஒரு பாவம் வந்துட்டே பா. எனக்கு பரமத்துவமா இருக்கப்பட்ட பரமாத்மா, அவனை விட்டு பரமத்துவம் வேற இல்லையோ ஒரு பாவம் வந்தால் போதும். அப்போ வேறு சொன்ன மாதிரி சக்கரவிதமான ஐஸ்வர்யம் நான் பெற்றுக்கொள்ள முடியும். உத்தமமான மாலஜன்மம் வந்திருக்கும் போது லோகத்தில் கண்ணெல்லாம் பிரேம் பிரேமம் நினைச்சு அதுக்கு பின்னாடி போய் கடைசியில் கரகோர கலாம கவலை மாதிரி அவனுக்கு போய் கூட்டி அவன்கிட்ட யாச்சகம் பண்ணி இல்லையனுக்கு வார்த்தையும் கேட்டு துக்கப்படுறது பதிலாக பரமசிவனையை நாம் ஆராய்ச்சி கொண்டு வந்தோம். ஆனால் எப்பவும் ஒரு கொடுமை இல்லையன்றதுக்காக பகவத்பாதர் இந்த மாதிரி சொல்லி நான் பகவானே பராந்தரங்கள் நினைக்கும் போது கூட மனசு எப்படி இருக்கிறதுக்கு வழிகாட்டியிருக்கிறான். அந்த மாதிரி நான் நடந்து கொண்டு செய்ய சம்பாதிக்கிறேன். ஹரா பார்வதி ஹரே ஹரே ஜானகி பயந்த சஞ்சய ஹரே.